Hi students, in the video, we will see the 7th unit behavior. We will see the 11th standard web behavior. We will see the work. That is the 7th unit. Satyama Ilya. That is the 7th unit. 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 ஒரு வினையுடைய வேகம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது நமக்கு நல்லா தெரியும் ஒவ்வொரு வினையும் நடந்து முடிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு நேரம் வேணும் அப்படினு சில வினைகள் வந்து வேகமா நடந்துரும் சில வினைகள் ரொம்ப மெதுவா வருஷ கணக்குல கூட என்ன செய்யும் நடக்கும் இப்போ ஒரு எடுத்துக்காட்டு நம்ம பார்த்தோம்னா இந்த டெஸ்ட் டியூப்ல பேரியம் குளோரைடு கரைசல் எடுத்துறோம் பேரியம் குளோரைடு கரைசல் எடுத்துறோம் அது வந்து நிறமற்றது தண்ணி மாதிரி இருக்கு அதுல நீர்த்த ஹைட்ரோ நீர்த்த கந்தக அமிலத்தை கொண்டு என்ன செய்றோம் சேக்கறோம் இந்த டிராப்பர் வச்சு என்ன செய்றோம் சேக்கறோம் சேக்கும்போது நீர்த்த கந்தக அமிலம் அதுல பட்ட உடனே பேரியம் குளோரைடுல பட்ட உடனே என்ன செஞ்சிரோம் வினை நடந்துரும் பேரியம் சல்ஃபேட்ங்கற வெண்மை நிற வேல்படிவு என்ன செய்து உருவாகுது பாத்தீங்களா இந்த வெண்மை நிற வேல்படி உடனே அந்த சொட்டு விழுந்த உடனே அது என்ன செஞ்சிருது வேதி வினை நடந்துருது இப்படி டக்குன நடக்கிற வினைகளும் உண்டு அது இப்படி இருந்தனா இன்னொன்னு வருஷ கணக்கா நடக்கிற வினைன்னு சொன்னேன் அதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா இரும்பு துருப்பிடிக்கிறது இரும்பு துருப்பிடிக்கு நம்ம டெய்லி லைஃப்ல பாத்துக்கிட்டு இருக்கோம் அது பாட்டுக்கு அந்த வினை என்ன செஞ்சுட்டே இருக்கு நடந்துகிட்டே இருக்கு எப்போ நடந்து எப்போ ஆரம்பிச்சது எப்போ முடியும்னே நமக்கு தெரியாது அவ்வளவு நேரம் என்ன அது நடக்கும் அப்ப இந்த வேதி வினையில வேதி மாற்றம் எவ்வளவு வேகத்துல நடக்கு அப்புறம் இந்த வினையுடைய ஆரம்ப இறுதி நிலைகளுக்கு இடையே என்ன நடக்கு அப்படிங்கறத வினை வழிமுறை சரி அதெல்லாம் நம்ம இந்த வேதி வினை வேகவியலை வச்சு என்ன செஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த வேதி வினை வேகவியல்ங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல கெமிக்கல் கைனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கைனட்டிக்ஸ் அப்படின்னா மூவ்மெண்ட் அதாவது இயக்கம் அப்படிங்கிறது அர்த்தமா இது வந்து கினசிஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க சொல்லல இருந்து என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கு அடுத்து இந்த வேதி வினை வேகவியல்ங்கிறது என்னன்னா வெப்பநிலை அழுத்தம் செறிவு இந்த மாதிரி நிபந்தனைகளை பயன்படுத்தி ஒரு வேதிவினையுடைய வேகம் அப்புறம் அந்த வினை வழிமுறைகள் இதை பற்றி படிக்கிறது தான் என்னது வேதி வினை வேகவியல் சரியா வினையின் வேகம் எப்படி இருக்கு வினை வழிமுறை இதை படிக்கிறது தான் வேதிவினை வேகவியல் சரி எதுக்கு நம்ம வந்து இந்த வேதிவினை வேகவியலை படிக்கணும் அதோடைய பயன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வினையுடைய வேகத்தை தீர்மானிக்கிறது மட்டும் இல்லாமல் தொழில்துறையில் வந்து இது அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன் எப்படி அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு தொழிற்சாலை இருக்குது அந்த தொழிற்சாலையில் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு வேதிப்பொருள் ஒன்று தயாரிக்கும் அப்படின்னா அந்த வேதிப்பொருள் தயாரிக்கும்போது அந்த வேதி செயல்முறைகள் அந்த கரிம மற்றும் கரிம தொகுப்பு வினைகள் இந்த வினைகள்லாம் நடந்து தான் என்ன செய்யும் ஒரு விளைபொருள் வந்து உருவாகும் அந்த விளைபொருள் வந்து எவ்வளோ சீக்கிரம் உருவாகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது வந்து ரொம்ப முக்கியம் அப்படிதான் எவ்வளோ சீக்கிரமாக நமக்கு விளைபொருள் கிடைக்குங்கிறது நமக்கு தெரியணும் அதை தெரிகிறதுக்கு நமக்கு வேதி வினை வேகவியல் வேணும் அதே மாதிரி அதிகமாக விளைபொருள் வேணும் அப்படின்னா என்னென்ன நிபந்தனைகள் நம்ம சொன்னோம்ல வெப்பநிலை அழுத்தம் சரி விதை மாற்றி என்ன செய்யலாம் வேதி வினையுடைய வேகத்தை கூட்டலாம் விளைபொருளுடைய அளவை கூட்டலாம் இதெல்லாம் வந்து நமக்கு தெரிகிறதுக்கு நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும் வேதி வினை வேகவியல் படிச்சிருந்தோன்னா நம்ம என்ன செய்யலாம் இந்த வேதி அந்த விளைபொருள் வந்து எவ்வளோ சீக்கிரம் உருவாகும் அதிகமாக எப்படி விளைபொருளை நம்ம விளைவிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும் அடுத்தது நம்ம ஒரு வேதி வினையுடைய வேகம்னா என்ன அதாவது வேதி வினையின் வினை வேகம்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் வினை வேகம் அப்படிங்கிறது என்னென்னா ஓரலகு காலத்தில் ஒரு வேதி வினையில் இடம்பெற்றுள்ள வினை பொருட்கள் வினைப்பொருட்கள் அப்படின்னு சொன்னால் வினைப்படுபொருளாக இருக்கலாம் இல்லை வினை பொருள் விளைபொருளாக இருக்கலாம் அந்த வினைப்பொருட்களுடைய செறிவில் ஏற்படுற மாற்றம் தான் என்னது அந்த வினையுடைய வினை வேகம் அப்படின்னு சொல்கிறோம் சரியா வேதி வினையின் வேகம் வினை வேகம் அப்படின்னா ஒரு வேதிவினையில் இடம்பெற்றுள்ள வினைப்பொருட்களின் செறிவில் ஏற்படும் மாற்றம் அதுதான் வினையின் வினை வேகம் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு நம்ம எடுத்துக்க எப்படி நம்ம அதுக்கு ஃபார்முலா அதெல்லாம் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு எளிய வினை ஒன்று நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிடுவோம் அதாவது ஏ கிவ்ஸ் பி ஏங்கிறது என்னது வினைப்படுபொருள் பிங்கிறது வினை விளைபொருள் சரியா அந்த வினைப்படுபொருளின் செறிவு வினைப்படுபொருளின் செறிவுன்னு சொன்னாலே அது என்ன செய்வோம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போடுவோம்
அந்த செறிவை வெவ்வேறு கால இடைவெளியில் என்ன செய்யலாம் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது T1 T2 அப்படின்னு ரெண்டு நேரம் வச்சுக்கிட்டோம். அதில் T2 வந்து எப்போவுமே நேரம் அதிகமாக இருக்கணும். அதாவது T1 வந்து ஆரம்ப காலம், T2ங்கிறது முடிகிற காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஏயுடைய செறிவுகள், அது T1 நேரத்தில் எடுக்கிற செறிவை A1 வச்சுக்கணும், T2 நேரத்தில் எடுக்கிற செறிவை A2 வச்சுக்கணும். சரியா, எப்போவுமே செறிவுன்னு சொல்லும்போது ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போடணும், மறந்துடக்கூடாது. ஸ்கொயர் ப்ராக்கெட் நீங்கள் போடலைன்னா செறிவுன்னு அதுக்கு அர்த்தமாகாது. சரி, இப்படி வச்சுக்கிட்டோம். வினை வேகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மைனஸ் வினைபடு பொருளின் செறிவில் ஏற்படும் மாற்றம் பை நேரத்தில் ஏற்படும் மாற்றம், இதுதான் என்னது வினை வேகம். இந்த மைனஸ் எதுக்கு நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா, வினைபடு பொருளுடைய செறிவில் ஏற்படும் மாற்றம் எப்போவுமே எதிர்குறியுடையது. சரியா, நம்ம அதுக்கு கீழே உள்ள ஃபார்முலாவை பாருங்கள், எப்படி எதிர்குறி வரும்னு சொல்கிறேன். A2 மைனஸ் A1 அதான் என்னது செறிவில் ஏற்படும் மாற்றம். A2 வந்து என்னது T2 நேரத்தில் உள்ள அதோடைய செறிவு, அதாவது வினைபடு பொருள் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து வினை நடந்த பிறகு ஒரு நேரத்தில் நம்ம பார்க்குற செறிவு. அப்போ வினை நடந்து முடிஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் நடந்துட்டு அப்படின்னாலே வினைபடு பொருளின் செறிவு எப்படி இருக்கும், கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஆனால் A1ங்கிறது என்னது வினை ஆரம்பிக்கும் போது T1 நேரத்தில் பார்க்குற செறிவு. அப்போ அந்த செறிவு எப்படி இருக்கும், A2-ஐ விட அதிகமாக இருக்கும். அப்போ பெரிய நம்பரில், சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை கழிக்கும் போது மைனஸ் சைன் தான் வரும், இப்படி தானே எதிர்குறி மதிப்பு வந்துடும். ஆனால் வினை வேகம் வந்து எப்போவுமே எப்படி தான் இருக்கும், நேர்குறி மதிப்புடையதாக தான் இருக்கும். வினை வேகத்தை போய் மைனஸில் நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதனால் அதுக்கு நேர்குறி வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், வினைப்படு பொருளின் செறிவில் ஏற்படும் மாற்றத்துக்கு முன்னாடி ஒரு மைனஸ் போடணும். சரியா, இதை வந்து அப்போ ஈஸியாக நம்ம எப்படி எழுதிடலாம்னா, ΔA/ΔT அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். இதுதான் வினை வேகம் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. அடுத்தது இப்போ நம்ம வினை படு பொருளின் செறிவில் ஏற்படும் மாற்றத்தை வச்சும் சொல்லலாம், வினை விளைபொருளின் செறிவில் ஏற்படும் மாற்றத்தை வச்சும் நம்ம வினை வேகத்தை சொல்லலாம். அப்படி தானே, முதல்ல நம்ம பார்த்த வினை பொருளின் செறிவு, வினைப்பொருள்னாலே வினைப்படு பொருள் வினை விளைபொருள் ரெண்டும் உண்டு. அப்போ வினை விளைபொருள் என்னது பி, அந்த பியுடைய செறிவை வச்சும் நம்ம என்ன செய்யலாம், நம்ம அந்த வினை வேகத்தை வந்து நம்ம சொல்ல முடியும். நம்ம பாருங்கள், அந்த வினை வேகத்தை சொல்லும்போது எப்படி எழுதணும், நம்ம வேதி அந்த பியுடைய செறிவில் எப்படி வரும் வினை வேகம், ΔB/ΔT வரும். அங்கே -ΔA/ΔT போட்டோம்ல, அது மாதிரி இங்கே ΔB/ΔT இங்கே மைனஸ் வராது. சரியா, ஏன் மைனஸ் வராது அப்படின்னா, இந்த ΔB/B2 வந்து கிரேட்டர் தென் B1, அப்படிதான் விளை பொருள் வந்து கொஞ்ச நேரம் கழித்து அதோடைய செறிவு கூடி இருக்கும். முதல்ல T1 நேரத்தில் எடுக்கிற செறிவு வந்து வினை விளை பொருளுடைய செறிவு குறைவாக இருக்கும், கொஞ்ச நேரம் ஆன பிறகு T2 நேரத்தில் எடுக்கிற செறிவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், விளைபொருள் உருவாகியிருக்கும்ல. அதனால B2-B1 நம்ம போடும்போது அதில் எதிர்குறி வராது. அதனால் நம்ம ஃபார்முலாவில் என்ன செய்ய வேண்டாம், எதிர்குறி போடணும்னு அவசியம் கிடையாது. சரியா, அடுத்தது வினை வேகத்துடைய அலகு. வினை வேகத்துடைய அலகு நம்ம பார்த்தோம்னா, செறிவின் அலகு பை நேரத்தின் அலகு அப்படி தானே வரணும். செறிவுடைய அலகு என்னது மோல் பெர் லிட்டர், நேரத்துடைய அலகு அது நிமிடமாக இருக்கலாம், மணியாக இருக்கலாம், வினாடியாக இருக்கலாம், ஆண்டாக இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வினாடின்னு வச்சுக்கிடுவோம், அப்போனா செகண்ட்ஸ்னு போடணும். அப்போ இங்கே வந்து மோல் பெர் லிட்டர் வரும், இங்கே செகண்ட்ஸ் வரும். அப்போ எழுதும்போது மோல் பெர் லிட்டர் பெர் செகண்ட்னு வினை வேகத்தின் அலகு நமக்கு கிடைக்கும். சரியா, இதே மாதிரி வாயு நிலையில் உள்ள வினைகளுக்கு செறிவு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, பகுதி அழுத்தத்தை வச்சு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. சில செறிவு நம்ம சொல்ல முடியாது, பகுதி அழுத்தத்தை வச்சு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நமக்கு வினைவேகத்துடைய அலகு வந்து எப்படி இருக்கும், அட்மாஸ்பியர் ஏடிஎம்னு அட்மாஸ்பியர் பெர் செகண்ட் அப்படின்னு இருக்கும். சரியா, இந்த கிராஃபை நம்ம பார்த்தோம்னா, அதாவது வினை பொருளுடைய செறிவும் வினை படுபொருளின் செறிவும் எப்படி மாறுது அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வேதி வினை கூறு விகிதம் மற்றும் வினையின் வேகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஏலேருந்து பி கிடைக்கிறது அப்படிங்கிற வினையில் வினைபடு பொருள் வினை விளைபொருள் ரெண்டுக்கும் வினை வேதி கூறு விகிதம் சமமாக இருக்குது. எப்படி சமமாக இருக்குன்னு சொல்கிறோம், வேதி வினைக்கூறு வந்து ரெண்டுக்குமே ஒன்று தான்.
வேதிவினை குறுனா என்னது அப்படின்னா, அந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் ஓடுவோம் பாருங்க, அதுதான் என்னது வேதிவினை குறுன்னு சொல்லியிருக்கு. அது வந்து இங்கே இதில் என்ன இருக்கு, ரெண்டுக்கு முன்னாடியே நம்பர் போடலைன்னா ஒரு ஒன்றுன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு ஏ வந்து மறைகிற விகிதமும் பி உருவாகிற வேகமும் எப்படி இருக்கு, சமமாக இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். இன்னொரு வினையை பாருங்க, ஏ கிவ்ஸ் டூ பி. இந்த வினையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மோல் ஏ மறையும் போதும் ரெண்டு மோல் பி என்ன செய்யுது, உருவாகுது. அப்போ பி உருவாதல் வேகம் வந்து ஏ மறைதல் வேகத்தை விட ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி இடத்துல வினை வேகம் நம்ம எப்படி எழுதணும்னா, வினை வேகம் எப்பவுமே எப்படி எழுதுமோ, மைனஸ் பிஏ பை டிடி அப்படி தானே போடுவோம். இங்கே டூ இருக்கிறதுனால என்ன செஞ்சணும், ஏயின் மறைதல் விகிதத்தை காட்டிலும் ரெண்டு மடங்கு அதிகம் பார்த்தீங்களா, அதனால இங்கே என்ன செய்யணும், டூ போடணும், இன்ட்டு டூ, மைனஸ் பிஏ பை டிடி இன்ட்டு டூ. பிஏ வச்சு எழுதும்போது ப்ளஸ் மைனஸ் போட வேண்டாம், டிபி பை டிடி அப்படின்னு வரும். இதை வந்து நம்ம இன்னொரு இன்னொரு விதமாக எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த டூவை என்ன செஞ்சிடலாம், இங்கே கொண்டு போயிடலாம், இங்கே கொண்டு போனால் பை டூ அப்படின்னு வரும். அதை தான் இங்கே ஹாஃப்னு போட்டிருக்கு, மைனஸ் டிஏ பை டிடி ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு டிபி பை டிடி. இப்படி என்ன செய்யலாம், நம்ம எழுதலாம். இப்படி ஒரு பொதுவான வினைக்கு நம்ம வினை வேகம் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, எந்த வினை கொடுத்தாலும் நம்ம என்ன செஞ்சிடலாம், அந்த வினைக்கு வினை வேகம் எழுதிடலாம். சில நேரம் அப்படி கேட்பாங்க கொஸ்டினில், சரியா? இப்போ இந்த வினையை பாருங்கள், எக்ஸ்ஏ ப்ளஸ் ஒய்பி கிவ்ஸ் எல்சி ப்ளஸ் எம்டி. இந்த மாதிரி வினைக்கு நாலு வினைப்பொருள் இருக்குது, அப்படிதான் ரெண்டு வினைபடுபொருள் ரெண்டு வினை விளைபொருள் இருக்குது. இந்த நாலையும் வச்சு நம்ம என்ன செய்யலாம், வினை வேகத்தை சொல்லலாம். எப்படி சொல்லலாம், வினை வேகம் ஈக்குவல் டு இந்த ஏயுடைய செறிவை வச்சு நம்ம சொன்னோம்னா, இந்த எக்ஸ் எப்படி போடணும், மைனஸ் ஒன் பை எக்ஸ்ன்னு போடணும். மைனஸ் ஏன் போடுறோம், இது வினை படு பொருளுங்கிறதுனால மைனஸ் போடுறோம், மைனஸ் ஒன் பை எக்ஸ் டிஏ பை டிடி. புரியுதா? அடுத்தது பியை வச்சு, பியுடைய செறிவை வச்சு நம்ம வினை வேகம் சொன்னோம்னா, இங்கே ஒய் இருக்குது, அதை எப்படி போடணும், மைனஸ் ஒன் பை ஒய்ன்னு போடணும். மைனஸ் வந்து வினைபடு பொருளுங்கிறதுனால மைனஸ் போட்டிருக்கோம், மைனஸ் ஒன் பை ஒய் டிபி பை டிடி. சியுடைய செறிவை வச்சு சொன்னோம்னா, சி வந்து என்னது, வினை விளை பொருள், அப்போ மைனஸ் போட வேண்டாம், ஒன் பை எல் இன்ட்டு டிசி பை டிடின்னு போட்டுடலாம். அது மாதிரி டி டிஏ வந்து விளை பொருள், அதனால் வினை விளை பொருளுக்கு நம்ம மைனஸ் போட வேண்டாம், ஒன் பை எம் இன்ட்டு டிடி பை டிடி அப்படின்னு என்ன செஞ்சிடலாம், நம்ம எழுதிடலாம். அடுத்தது சராசரி மற்றும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தின் திசை வேகம். சராசரி திசை வேகம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக நம்ம வளைய புரோப்பேன் மாற்றியம் ஆதல் வினையை என்ன செஞ்சுருக்கோம், எடுத்திருக்கோம். இது வந்து வளைய புரோப்பேன், இதோடைய மாற்றியம் என்னது, இந்த புரோப்பேன், சரியா? ஒரு 758 கெல்வினில் இதை வெப்பப்படுத்தும் போது, வளைய புரோப்பேனை வெப்பப்படுத்தும் போது அது வந்து புரோப்பீனாக மாறுது. இதுதான் வினை, நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்க வினை. இந்த வினையுடைய வினை வேகத்தை நம்ம என்ன செய்யப்போகிறோம், பார்க்க போகிறோம். என்ன செய்யணும், சீரான நேர இடைவெளியில் வளைய புரோப்பேனுடைய செறிவினை என்ன செய்யணும், அளந்துக்கிட்டே வரணும். அந்த அளந்து என்ன செஞ்சுருக்கோம், இந்த அட்டவணையை நம்ம தயாரிச்சிருக்கோம். அதாவது 0 மினிட்ஸில் முதல்ல எவ்வளோ இருந்திருக்கு, 2 mol/L வளைய புரோப்பேன் இருந்திருக்கு. ஒரு 5 நிமிஷம் ஆகும்போது 1.67 ஆகியிருக்கு. 10 நிமிஷம் ஆகும்போது இன்னும் குறைஞ்சிக்கிட்டே வந்து 30 நிமிஷத்தில் 0.69 ஆன செஞ்சுருக்கு, மாறி இருக்கு. அப்போ வினையின் வேகம் என்ன வரும், மைனஸ் டெல்டா. முந்தி இதில் ஏபின்னு போடுவோம்ல, இப்போ என்ன செய்யணும், வளைய புரோப்பேனின் செறிவு பை டிடி. அப்போ 30 நிமிட கால இடைவெளியில் அந்த வினையின் வேகம் எப்படி இருக்குது, மைனஸ் என்ன எழுதணும், வளைய புரோப்பேன் டூ மைனஸ் வளைய புரோப்பேன் ஒன்னுன்னு வரணும். டூ என்னது, 30 நிமிஷம் இடைவெளி, அப்போ 0.69 மைனஸ் இந்த டூ முதல்ல இருந்த செறிவு பை கீழே இருந்த டிடிங்கிறது என்னது, 30 நிமிஷம் தான். அப்படி தான் அப்போ 30-0 T2 மைனஸ் T1. சரி, இப்போது இதை நம்ம சுருக்கி பார்த்தோம்னா என்ன ஆன்சர் வருது, 4.36 × 10⁻²⁰ mol/L/min வருது. அப்போது 30 நிமிஷத்தில் வினைப்படு பொருளான வளைய புரோப்பேனில் சராசரியாக வளைய புரோப்பேனுடைய செறிவில் சராசரியாக ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் எவ்வளோ குறையுதான், இந்த 4.36 × 10⁻²⁰ mol/L அப்படிங்கிற அளவில் குறைஞ்சி வருது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம், இதில் இருந்து
தெரிஞ்சுக்கலாம். அடுத்து அந்த வினையோட துவக்க நிலையில் ஏதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் திசை வேகம் அடையும் போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து எவ்வளவு இருக்குது அந்த அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வினை வேகம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த வினையுடைய வேகம் தான் என்னது குறிப்பிட்ட நேரத்தில் வினை வேகம். இதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா துவக்க நிலை பிறகு ஏதாவது ஒரு நேரத்தில் குறுகிய இடைவெளியில் கடைசி வரைக்கும் போகக்கூடாது 30 நிமிஷம் வரைக்கும் போகக்கூடாது ஒரு குறுகிய இடைவெளியில் அதோடைய சராசரி வேகத்தை நிச்சயணும் கணக்கிடணும். இப்போ வினை வேகம் ஆரம்ப நிலையில் வந்து என்ன செஞ்சுருக்கு இந்த 0.2 to 1.4 என்ன செஞ்சுருக்கு மாறி இருக்கு பை என்னது 10 நிமிஷத்தில் 1.4 மாறி இருக்கு அதுக்கு நம்ம கண்டுபிடிக்கும். அப்போ இது என்ன ஆன்சர் வருது 6×10^-2 மோல் பெர் லிட்டர் பெல் மினிட் வருது. அடுத்தது இன்னொரு நிலையில் இது ஆரம்ப நிலை அப்புறம் இன்னொரு நிலைங்கிறது அடுத்து 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் உள்ளதை பார்க்கும். அப்போ 20 நிமிஷத்தில் இந்த இது இருக்கும் 30 நிமிஷத்தில் இந்த அளவு செறிவு இருக்குது. சரி நம்ம அதை வச்சுட்டு என்ன செய்கிறோம் செறிவில் ஏற்படும் மாற்றம் பை நேரத்தில் ஏற்படும் மாற்றம் அதுவும் 10 நிமிஷம் தான் வரும். மேலே 0.29 வருது. அப்போ 2.9×10^-2 மோல் பெர் லிட்டர் பெர் மினிட்ஸ்னு நமக்கு கிடைக்குது. இந்த கணக்கிட பார்க்கும்போது நேரத்தை பொறுத்து வினை வேகம் குறையுது அப்படின்னு சொல்லிடலாமா. முதல்ல 6 இருந்திருக்கு நேரம் ஆகாத என்ன செஞ்சுட்டு 2.9 ஆகிட்டு அப்புறம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் எந்த ஒரு நேரத்துலையும் வினையின் வேகத்தை சராசரி வினை வேகத்தை வச்சு என்ன செய்ய முடியாது தீர்மானிக்க முடியாது அப்படிங்கிறது இதிலிருந்து தெரியுது. சராசரி வினை வேகம் வந்து இதை விட குறையாக தான் வந்தது அப்படி தானே இதை விட குறையாது இதை விட கூட இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது தீர்மானிக்க முடியாது ஏன்னா ஒன்று போல் என்ன செய்யலை வினை வேகம் இல்லை முதல்ல வேகமாக இருக்குது அப்புறம் என்ன செய்யுது குறைஞ்சிக்கிட்டே வந்துடுது அப்படின்னு இதிலிருந்து தெரியுது. இதை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வினை வேகம் என்றால் என்னன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா ஒரு வினை நிகழும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வினை வேகமானது அக்கணத்தின் வினை வேகம் அப்படின்னு அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லி என்ன செய்யணும் சொல்லணும். அப்படி நம்ம தேர்ந்தெடுக்கும் நேர இடைவெளியை குறைச்சிக்கிட்டே வரும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கண்டறியப்படும் வினை வேக மதிப்பை அது என்ன செய்யும் நெருங்கும். இப்போ டி வந்து 0 இருக்கும்போது வளையப்பிரப்பினுடைய செறிவில் ஏற்படும் மாற்றம் பை நேரத்தில் ஏற்படும் மாற்றம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இந்த இதில் வந்து என்ன செய்யும் வரைபடம் வந்து நம்ம போடலாம் வளையப்பிரப்பினின் செறிவு வர்சஸ் நேரம். இந்த படத்தை பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தை வந்து நம்ம டீன்னு வச்சுக்கிறோம். அந்த டீயில் திசைவேகம் வந்து அந்த ஒரு கிராஃப் கிடைக்கும்ல அந்த கிராஃபில் வரைகிற தொடுகோட்டுக்கு எப்படி இருக்கும் தொடுகோட்டுடைய சாய்வுக்கு அது சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிராஃப் இந்த அப்படி கிடைக்குது இந்த கிராஃபில் ஒரு தொடுகோடு நம்ம வரைஞ்சிருக்கோம் இந்த தொடுகோட்டுடைய சாய்வு கண்டுபிடிச்சிருக்காங்களா இந்த சாய்வுக்கு என்ன செஞ்சுருக்குமா அந்த திசை வேகம் அந்த வினையின் வேகம் வந்து எப்படி இருக்கும் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வளையப்பிரப்பனுடைய மாற்றியமாதல் வினையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதாவது 2 நிமிஷம் குறிப்பிட்ட நேரத்தில் 2 மோல் 1 மோல் அப்புறம் 0.5 மோல் அவ்வளவு செறிவுள்ள கரைசல்களை எடுத்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க நம்ம வரைபடம் வந்து என்ன செய்கிறாங்க வரைகிறாங்க அதாவது தொடக்க செறிவை வந்து மாற்றி மாற்றி எடுத்து வரைஞ்சு என்ன செய்கிறாங்க இந்த கிராஃப் போடுறாங்க. அப்போ வினை வேகம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த அட்டவணையில் கொடுத்துருக்கு. சரியா அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேக விதி மற்றும் வினை வேக மாறிலை பற்றி படிப்போம்.